முத்தலிகார கணக்கு அப்படிங்கிறது வந்து நான் வந்து கொண்டு போறேன். இந்த முத்தலிகார கணக்கு அப்படிங்கிறது நான் எங்க பார்த்துருக்கேன் சொல்லிக்கிறேன். அந்த கன்சென்ஷனோட பாண்டிச்சேரியில் வந்து இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் தான் அந்த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இந்த இதில் இப்போ நாங்கள் வந்து லேண்ட் டாக்குமெண்ட்டு மற்ற எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும்போது இப்போ இந்த மேக்ஸ் இந்த முத்தலிகார கணக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டூடியோ இந்த இதுவரைக்கும் லேண்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி இதில் வந்து நான் நிறைய டாபிக் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மேக்ஸ் இதில் வந்து டாபிக் பண்ணது இந்த முதல் முயற்சி. இந்த முத்தலிகார முத்தலிகாரம் கணக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 48 லீட் ஏடுகளை கொண்டது. இது யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர நகரேந்திரன், பச்சை முத்து என்பவரை மகனான சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரோட கணக்கு தான் சொல்றாங்க. இந்த மந்திர நகரேந்திரன் அப்படிங்கும்போது மந்திர நகரேந்திரன் அப்படிங்கிறது மந்திர நகர் அப்படின்னு சொல்லி நம்ம நகர் பண்ணலாம். ஒருவேளை இந்த சோடி வந்து திருமந்திர நகர் அப்படிங்கிற அழைக்கக்கூடிய ஒருவேளை திருத்துக்குடியை சேர்ந்தால் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த சோடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பூச்சிங்கனால பாதிக்கப்பட்ட ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதனால நிறைய இடத்துல அதை படிச்சு புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இந்த சோடிக்கான வந்து காலம் வந்து ஒன்றும் அதில் மென்ஷன் பண்ணல. செய்திகளை சொல்லி முடிச்சிருக்காங்க, அது வந்து முழுமையாக இருக்குது செய்திகள். ஆனால் அந்த பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கிறதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அது முடிவடையாமல் முழுமை இல்லாமல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வந்து படையெடுக்கிறதுல வந்து நிறைய என்ன சிக்கல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் நான் இதோட என்னோட நான் சொல்லி முடிச்சுக்கேன். இந்த சோடி இதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டைட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிட்டேன். பெட்டி வழி மாத்திருக்கோம், பெட்டி வழி நேர்மாணத்தை அமலிக்கை, பெட்டி வழி சேகரத்தை மாத்திருக்கோம், பெட்டி வழி மஞ்சாணிக்கு யுத்தத்திட்டம் அறிவது, பெட்டி வழி மஞ்சாணிக்கு செவ்வறிவு அப்படின்னு வந்து இருந்துச்சு. இதில் நிறைய வந்து காப்பி பண்ணும்போது நிறைய சிக்கல் வந்துச்சு. எப்படின்னா இந்த மேக்ஸ் எடுத்துருவாங்க, அதனால செலவாக இருக்கும் செப்பறிவு அப்படிங்கிறது வந்து செலவு ஏன்னா வரவு செலவு அப்படிங்கிறது வந்து இந்த மேக்ஸ் இருக்கும். அதனால முதல்ல ஆரம்பத்தில் என்ன நினைச்சோம்னா இது செலவு செலவுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான் கவர் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு நிறைய இடத்துல அது ஒரு பொருள் பதிவு தான் இல்லை. அந்த இடத்துல படிச்சுட்டு வரும்போது அந்த செலவுங்கும் போது அது இடத்துல கரெக்டாக இருக்குது. அப்புறம் மறுபடியும் அதை வந்து நம்ம விளக்கமாக படிச்சு பார்க்கும்போது அது செலவு இல்லை செவ்வு அப்படிங்கிறது. செவ்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முத்துக்களின் நிறை அளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இதில் என்னென்ன அப்படியே தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த பழைய காலத்துலாம் பார்த்துருக்கோம் அந்த பண்டமாற்று முறை அந்த மாதிரி இது வழக்கில் இருக்கும்போது ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கணும்னா ஒரு கையில் நம்ம கைமுறை துணி போட்டு அந்த வியாபாரம் பேசுவாங்க. அந்த மெத்தடுக்கெல்லாம் கூட இந்த இதில் சொல்லியிருக்காங்க விலை சொல்ல விட தெரியுது. அப்போ அந்த விரல்பி வந்து விரல் மேல தடவுனா முப்பா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. விரல் நடுவில் வரைக்கப்படுற கீழ்னாங்கன்னா அரை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி கீழே அந்த விரல்களை கீழ்னா மேல் வழி அப்படின்னா கால் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த முத்து வந்து சொல்லியிருக்கும்போது இந்த முத்துக்களோட வகை பற்றியும் சொல்லுவாங்க, குணமும் அறிகிறது. இந்த புக்கு வந்துட்டோட வகை குணமும் அறிகிறது தலைப்பத்திலாம் வச்சுருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கணக்கில் வச்சு அதை தலைக்கலாங்கிறது இந்த மாத பிறப்பையும் இந்த கணிதத்தின் படி எப்படி அறியலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தானிய வகைகள்லாம் அதுக்கடுத்து அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அனுபவ பயிற்சி கணக்கு மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ராஜா வந்து ஒரு இடையன் வந்து பசு வந்து மேய்க்கிறதுக்கு கூலி தெரிஞ்சுருக்காங்க, அந்த கூலி தனக்கு அறுத்து சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நபருக்கு ஒரு 16 பிள்ளைகள் இருக்குது. அவங்க வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு முதல் கொடுத்து அவங்க அப்பா வந்து அனுப்புறாரு. அந்த கணக்குகள் எப்படி இருந்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் கணக்குள்ள போகிறது இல்லை. அப்புறம் அது மாதிரி அந்த 11 மாதத்துக்கு ஒரு தோட்டத்தில் இருக்குது. அதில் அந்த எலுமிச்சம் உள்ள போயிட்டு வரும்போது அந்த வாசல் காவலர்கள்
Right.